அத்திவரதர் வைபவம் இன்னும் 9 நாட்களே நடைபெறும் என்பதால் காஞ்சிபுரத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. 39வது நாளான இன்று இள மஞ்சள் மற்றும் பச்சை நிற பட்டாடை உடுத்தி கைகள் தோள்களில் 4 பச்சை கிளிகளுடன் காட்சியளித்த அத்திவரதரை பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். அத்திவரதர் வைபவம் இன்னும் 9 நாட்களே நடைபெறும் என்பதால் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக நள்ளிரவு 2:30 வரை பொது தரிசனம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் செய்துள்ளனர். கடந்த 38 நாட்களில் 56,75,000 மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். மேலும் வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 38 நாட்களில் 4,90,00,000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. நாங்கள் வந்து 7 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் 4-5 மணிக்கு முன்னாடி வந்து 3 மணிக்கு வந்துட்டோம். 3 மணிக்கு வந்ததுலேருந்து இன்னும் சாமி பார்க்கவே முடியல. இப்போ தான் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். தம்பி பாப்பால் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. பாலுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். 10 மணிக்கு வந்தோம். இப்போ காலையில் 10 மணி ஆகிடுச்சு. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இன்னும் 1 பை 1 மக்கள் அனுப்பிச்சுட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இதனிடையே கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக மேற்கு கோபுர வாசல் வழியாக தற்காலிக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் விஐபி தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்கள் பிற்பகல் 1 மணிக்கு மேல்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஐபி பாஸ் பெற்று சென்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குருநாத சுவாமி கோவிலில் ஆடி மாத திருவிழா தொடங்கியுள்ளது. விழாவை ஒட்டி சிறப்பாக நடைபெறும் குதிரை, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கான விற்பனை சந்தை குறித்த செய்தியை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அந்தியூரில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குருசாமிநாத கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி 5 நாட்கள் நடைபெறும் கால்நடைகளுக்கான சந்தையில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆர்வமுடன் கலந்து கொள்கின்றனர். சந்தைக்கு உலக புகழ்பெற்ற காங்கேயன் மற்றும் பர்கூர் என மாடுகளும், ஹரியானாவைச் சேர்ந்த முரா என எருமைகளும், ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒட்டகங்களும் வியாபாரிகளால் கொண்டு வரப்படுகின்றன. இந்த சந்தையில் பந்தய குதிரைகளுக்கு அவற்றின் உரிமையாளர்கள் திறம்பட பயிற்சி அளித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அரசர்கள் காலத்தில் போருக்கு பயன்படுத்தப்பட்ட மார்வாரி, சிந்தி, போனி என குதிரைகள் சந்தையை அலங்கரித்தன. இந்த சந்தையில் கால்நடைகளுக்காக குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் கால்நடைகளுக்கான விற்பனை சந்தைகள் அமைக்கப்படாவிட்டாலும் அந்தியூரில் 5 நாட்கள் நடைபெறும் இந்த சந்தையானது அனைவராலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து M. தினேஷ். விளைநிலங்களை அழிக்கும் சீமை